இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு செவன் ஸ்பிரிச்சுவல் கீஸ் ஃபார் குட் சக்சஸ். செவன் ஸ்பிரிச்சுவல் கீஸ் ஃபார் குட் சக்சஸ், ஏழு ஆவிக்குரிய திறவுகோள்கள் வெற்றி வாழ்க்கைக்கு. ஏழு ஆவிக்குரிய திறவுகோள்கள் வெற்றி வாழ்க்கைக்கு. ஏழு திறவுகோள்களை முதலாவது குறித்து கொள்ளுங்கள். ஒன்று, காட் வித் யூ, தேவன் உன்னோடே, தேவன் என்னோடே, காட் வித் யூ. ரெண்டாவது, காட்ஸ் பிளான் ஃபார் யூ, காட்ஸ் பிளான் ஃபார் யூ, தேவனுடைய திட்டம் எனக்காக, என்னை பற்றிய தேவனுடைய திட்டம். மூன்றாவது, கேர்டட் வித் ஸ்ட்ரென்த், கேர்டட் வித் ஸ்ட்ரென்த், பலத்தினாலே இடை கட்டி கொண்டு, பலத்தினாலே இடை கட்டி கொண்டு. நான்காவது, go over this Jordan, go over this Jordan, இந்த யோர்தானை கடந்து, இந்த யோர்தானை கடந்து. ஐந்தாவது, grounded in divine principles, தேவனுடைய தாற்பரியத்தில் உறுதிப்படுத்திக் கொண்டு, தேவனுடைய தாற்பரியத்தில் நம்மை உறுதிப்படுத்திக் கொண்டு. ஆறாவது, go on confessing, வாயினாலே அறிக்கை செய்து, வாயினாலே அறிக்கை செய்து. ஏழாவது திறவுகோள், தெய்வ சட்டத்தாலே நடத்தப்பட்டு, guided by God's law, guided by divine principle. தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். அவர் நம்மை முற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறார். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் ஜெயம் கொடுக்கிறார். நாம் ஜெயாளிகளாக இருக்க தான் அவருக்கு சித்தம். அதில் தான் அவர் பிரியப்படுறார். இன்றைக்கு ஒரு வேத பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன். யோசுவா ஒன்றாம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். இந்த 7 குறிப்புகளும் இந்த 9 வசனங்களின் அடிப்படையில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். யோசுவா 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து
இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்க. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருப்பதற்கு மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திட மனதாகிறே. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளிடவில்லையா? பலன் கொண்டு திறமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் என்றான். பிரியமானவர்களே, 8 வாசிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிற, நம்முடைய படிப்பில் ஜெயம் வேணும், கையின் பிரயாசத்தில் ஜெயம் வேணும், ஊழியத்தில் ஜெயம் வேணும், பிள்ளை வளர்ப்பில் ஜெயம் வேணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு வெற்றி வேணும். சக்சஸ் என்பது obtaining the things we hope for. கடந்த வாரம் நான் சொன்னேன், நீ வர வர பலன் கொண்டு நீ வர வர விருத்தி அடை. சக்சஸ் அப்பான் சக்சஸ், வெற்றிக்கு மேல வெற்றி. நான் விரும்புவதை, நான் எதிர்பார்ப்பதை நான் பெற்றுக்கொள்வது வெற்றி. அதற்கான முயற்சிகள் வாய்க்கும் போது prosperity. அந்த முயற்சிகள் வெற்றி பெறும்போது செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி, இட் ப்ராஸ்பர்ஸ். அந்த முயற்சி வெற்றி பெறுகிறது. தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். தமிழில் புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று இருக்கிறது. வேறொரு மொழிபெயர்ப்பிலே நீ வெற்றியை காண்பாய் என்று இருக்கிறது. நீ வெற்றியை காண்பாய் என்று பொதுமொழி பெயர்ப்பில் இருக்கு. நீ வெற்றி பெற்றுக் கொள்வாய், நீ வெற்றி வீரனாய் விளங்குவாய், வெற்றி பெற்றவனாய் விளங்குவாய். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். முதலாவதாக இங்க நம்ம 5 வாசிக்கிறோம், நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வெற்றிக்குரிய ரகசியம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நான் போகும் இடமெல்லாம் தேவன் என் கூட இருக்கிறாரு. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. 9 வாசிக்கிறோம், பலன் கொண்டு திடமனதா இரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நம்ம போகிற பாதை எப்படியா இருக்கட்டும், நம்முடைய வெற்றிக்கு ரகசியம், வெற்றிக்குரிய முதல் திறவுகோல், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். God is with me. Make sure God is with you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளு.
நம்ம போகிற பாதை இனிய பாதையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது, நல்ல பாதையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது, ஆனால் சரியான பாதையாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்திலே கொண்டு வருகிறார் என்றால் வாழ்க்கையிலே வனாந்தரம் இருக்கிறது. எப்போதுமே செழிப்பான புல்வெளியின் வழியாய் நடத்துவார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரம் வரும். அந்த வனாந்தரம் வெறுமையான வனாந்தரம், கோட்டான் குஞ்சுகள் கத்துகிற வனாந்தரம், குழிநறிகள் குளநறிகள் இருக்கும், சர்ப்பங்களும் வலு சர்ப்பங்களும் விரியன் பாம்புகளும் இருக்கும், குழி இருக்கும், பள்ளத்தாக்கு இருக்கும், இருள் இருக்கும், அதான் வனாந்தரம். நம்ம வாழ்க்கை எப்போதுமே ஒரு இனிமையான ஒரு சுமூகமான பாதையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. தண்ணீரை கடப்போம், அக்னியின் ஊடாய் நடப்போம், மரண இருளின் பள்ளத்தாக்கு வரும், உயர்ந்த மலைகள் வரும். பிரியமானவர்களே, நம்ம எந்த பாதையின் வழியாக நடந்தாலும் வெற்றிக்கு வழி கர்த்தர் என் கூட இருக்கும், கர்த்தர் என் கூட இருக்கும், அவர் என் கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு வேண்டும். இது முதல் குறிப்பாக எடுத்துக்கொள்ள, என் கூட ஆண்டவர் இருக்கிறார், அதை நீங்க நிச்சயமா அறிந்திருக்கும். நாம ஆண்டவர் இருக்கிறார் இருக்கிறார் என்று நம்புவதல்ல, ஆண்டவர் இருக்கிறார். நாம் போகிற இடம் அந்த கானான் தேசத்துல ராட்சதர் இருக்கிறாங்க. முன்னாலே யோசுவா போய் பார்த்திருக்கிறார், அந்த தேசத்துல ராட்சதர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் அங்கதான் நம்ம கொண்டு போறார். அங்க எல்லாமே லில்லிபுட்டன்ஸ் மாதிரி குட்டி குட்டியா இருப்பாங்க என்றால், அந்த ராட்சதர்களுக்கு முன்பாக நம்ம ஒருவேளை பார்வைக்கு வெட்டுக்கிளி மாதிரி கூட இருக்கலாம். என் கூட தேவன் இருக்கிறார் என்ற நிச்சயம் வேண்டும். பிரியமானவர்களே, திருமணமாகி ஒரு குடும்பத்துக்கு போறோம், அங்க இலக்கியத்துல பார்க்கிற மாதிரி இல்லாட்ட வேதத்துல வாசிக்கிற மாதிரி ஒரு மனைவிதான் இருப்பா என்று சொல்ல முடியாது. அந்த கானான் தேசத்துல ராட்சதர்கள் இருந்தார். அந்த மனைவி ஒரு ராட்சசியா இருக்கிறார். ஏ ஆண்டவரே, நீர் சொன்னீரே, நீர் சொன்னீரே என்றால் ஆண்டவர் தான் சொன்னார். அந்த மனைவி ஒரு ராட்சசியா இருப்பா, அந்த புருஷன் ஒரு ராட்சசனா இருப்பா, அது ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கு போல கூட காணப்படும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையை அமைய வேண்டும் என்றால் நான் போகிற பாதையில என் தேவன் கூட இருக்கிறார், தேவன் கூட இருக்கிறார் இருக்கிறார் என்று நான் கற்பனை பண்ணுவதல்ல. ஒரு முறை அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவன் அவர்களோடு கூட இல்லை, தேவன் இருக்கிறார் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அவங்க யுத்தத்துக்கு போகிறார்கள், பயங்கரமான தோல்வியை கண்டடைந்தார். நாமாகவே தேவன் இருக்கிறார் என்று கற்பனை பண்ணுவதல்ல, தேவன் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வேண்டும். அங்க யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனான், பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்கு போனார்கள். அப்படியானால் வாழ்க்கையில சிறைச்சாலை வராது என்றல்ல, தேவன் இருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும், தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நான் என் பிதாவுக்கு பிரியமானது எல்லாம் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே விடுவதில்லை, அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் பிதாவுக்கு பிரியமானதை எல்லாம் நான் செய்கிறபடினாலே எனக்கு தெரியும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சிம்சோன் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று நினைத்தான், ஆனால் ஆண்டவர் அவனை விட்டு விலகி இருந்தார். நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறார் இருக்கிறார் என்று நினைக்கலாம். பொதுவாக கல்லூரியில் பிள்ளைகள் பேசுவார்கள், நினைப்பு தான் பொழப்பை கெடுக்குது அப்படி.
ஆண்டவர் என் கூட இருக்கிறார் இருக்கிறார் என்று நினைக்கிறதா நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துரும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறேன். அந்த தேசத்தில் ராட்சதர்கள் இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், என் முதலாளி ஒரு ராட்சதனாக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அந்த தேசத்தில் அந்த மரணிகளின் பள்ளத்தாக்கை கிடந்தாலும் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். அப்ப நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்ற நிலையில் உள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும். அதை நாம் அறிந்தும் இருக்க வேண்டும். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை கைவிடுவதில்லை. வனாந்தரம் என்று சொன்னார், தண்ணி கிடைக்கல, மூன்று இரவு மூன்று பகல் தண்ணி கிடைக்கல. ஏசாயா 41:17 சொல்லப்பட்டிருக்கும், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் தாகத்தால் நான் வரலும் போது. அவங்க ஆப்பிள் ஜூஸ் கேட்கல, பாதாம் கீர் கேட்கல, தண்ணி கேட்டாங்க. அந்த தண்ணீர் கிடையாமல், அந்த பேசிக் நீடு கூட அவங்களுக்கு சந்திக்கப்படாமல் தாகத்தால நாக்கு வரலுது, நாக்கு மேல்வாயோடு ஒட்டி கொள்ளுது. தாகத்தால நான் வறண்டாலும் நான் அவர்களை கைவிடுவது. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் தாகத்தால் நான் வரலும் போது நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன், ஆண்டவர்களை கைவிட மாட்டார். அப்ப தாகத்தாலே நான் வரலாது என்று சொல்ல மாட்டேன், அங்கே ராட்சதர்களே இருக்க மாட்டார்கள் என்று சொல்ல மாட்டேன், அந்த பாதை கரடு முரடா இருக்காது என்று சொல்ல மாட்டேன். ஆனால் தேவன் உங்களோடு கூட இருப்பார், ஆனால் கைவிட மாட்டார். உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போம் என்று இருக்கிறது. ஒரு முறை நான் ஏசியில் இருக்கும்போது ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறவர், அவருக்கு விரோதமான சில பிரச்சனைகளை இப்படி இன்னார் இன்னார் எனக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்கள் என்று என்னிடத்தில் வந்து மிக வேதனையோடு கூட சொன்னார். நான் சொன்னேன், பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போம் என்று போட்டிருக்கு, உனக்கு விரோதமாக ஆயுதமே உருவாகாது என்று போடவில்லை. உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாகும், ஆனால் உருவாகிற ஆயுதங்கள் வாய்க்காது. பகலிலே பறக்கும் அம்புக்கு விலக்கி காப்பார். அப்ப பகல அம்பு பறக்காது என்றல்ல, பகலில் அம்பு பறக்கும். மனைவி அம்பு ஏய்வார்கள், புருஷன் அம்பு ஏய்வான், பிள்ளைகள் அம்பு ஏய்வார்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க அம்பு ஏய்வார்கள், எதிர் வீட்டுக்காரர் அம்பு ஏய்வான், வேலை ஸ்தலத்திலே நமக்கு கீழாக பணி செய்வர்கள் அம்பு ஏய்வார்கள். அம்பு பறக்கும் பகலிலே, அம்பு பறக்கும். அம்பே அன்பே அன்பே பறக்கக்கூடாது, அம்பே பறக்கக்கூடாது என்றால் அம்பு பறக்கும். இங்கிருந்து அம்பு வரும், அங்கிருந்து அம்பு வரும், மனைவிட்டு ஒரு அம்பு வரும், அம்மாட்டு இருந்து ஒரு அம்பு வரும், பிள்ளைகிட்ட இருந்து ஒரு அம்பு வரும், புருஷன் இருந்து ஒரு அம்பு வரும். அம்புகள் பகலிலே பறக்கும் அம்பு, அதுக்கு தப்பு விப்பார். அவர் கூட இருப்பாரானால் பகலில் பறக்கும் அம்புக்கு தப்பு விப்பார். நம்ம அம்பு பறந்தால் ஐயோ 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 என்று சொல்லு, வெற்றி காண முடியல. அப்ப வெற்றி வாழ்க்கைக்கு முதலாவது உள்ள ஒரு குறிப்பு, அவர் என் கூட இருக்கிறார், நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியினால் அவர் என்னை விட்டு விலகல. பாளையத்திலே அசூசியானதை கண்டு நான் உங்களை விட்டு விலகாத படிக்க என்று சொல்லியிருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமே ஆனால், தெலீலாவுடைய மடியை தேடுவோமே ஆனால் கர்த்தர் நம்மை விட்டு விலகிவிடுவோம். தெலீலா மடி என்பது வெறும் இச்சை என்றல்ல, நம்முடைய விருப்பம் எதுவா இருந்தாலும் அது தெலீலாவுடைய மடிதான். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை நாம் ரசித்து ருசிப்போமே ஆனாலும் அது தெலீலாவுடைய மடிதான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
அப்ப கர்த்தர் நம்மை விட்டு விலகி விடுவார், நம்மளால ஜெயம் எடுக்க முடியாது. ரொம்ப எளிதான ஃபார்முலா. யோசுவா எரிகோ கோட்டைக்கு முன்பாக நிற்கிறான். அங்கே புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார், எரிகோ கோட்டை 300 அடி உயரம் என்று சொல்லுகிறார். இது ஒரு 15 அடி என்றால் இதே போல 20 மடங்கு உயரம், 300 அடி உயரம், அகலம் 100 அடி அகலம், இது 70 அடி அகலம், இதே போல இன்னொரு 30 அடி, 100 அடி அகலம் இருக்கு. முன்னால திகைச்சு நிற்கிறோம், எப்படி மேற்கொள்வது? அங்க உருவிய பட்டயத்தோடு ஒரு நிற்கிறார். இப்ப அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு வருது. இவர் நம்ம பக்கம் இருந்தா நம்ம ஜெயிச்சிருவோம், இவர் சத்துருக்களுடைய பக்கம் இருப்பாரானா நம்ம தோத்துருவோம். அப்ப அங்க உள்ள ஃபார்முலா என்ன? இவர் யாரு பக்கம், இவரு யாரு பக்கம்? இயேசு உங்க பக்கம்னா உங்களுக்கு ஜெயம். இயேசு உங்களுடைய எதிரியின் பக்கம் என்றால் உங்களுக்கு தோல்வி. அப்ப முதல் ஃபார்முலா நம்ம கூட ஆண்டவர் இருக்கும். ரெண்டாவது ஃபார்முலா என்ன சொல்லுங்க? ரெண்டாவது கீ என்ன சொல்லுங்க சத்தமா? God's plan for you. இப்ப நீங்க செய்ய போகிற அந்த காரியம், அந்த திட்டம், அந்த ப்ராஜெக்ட், அந்த எண்டோவர், அந்த முயற்சி, இது உங்களை குறித்த தேவனுடைய தீர்மானமா? இதான் நீங்க செய்யணும் கர்த்தர் விரும்புறாரு. நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது செய்யணும்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஆண்டவரே 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 என்ன காரியம் வாய்க்காது. இப்ப நம்ம இங்க வாசிக்கிறோம் 2 வசனத்துல, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். அப்ப காட் ஒரு பிளான் வைத்திருக்கிறார், நீங்க எழுந்து இந்த யோர்தானை கடந்து இந்த தேசத்துக்கு போங்க. நான் 3 வசனத்துல வாசிக்கிறோம், நான் மோசேக்கு சொன்னபடி. அப்ப ஏற்கனவே மோசேக்கு சொல்லி இருக்கிறார், இந்த தேசத்தை கொடுப்பேன், அவர்கள் கால் மிதிக்கும் இந்த தேசத்தை அவர்களுக்கு சொந்தமாக்குவேன். 4 வசனத்துல, வனாந்தரமும் இந்த லீபனோன் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல ஏத்தியரின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். எல்லையை குறிச்சிருக்கிறார், இதுதான் உன்னுடைய எல்லை, இதுதான் நீ செய்ய வேண்டிய பிசினஸ், இதுதான் நீ படிக்க வேண்டிய பாடம், இதுதான் உனக்காக குறித்திருக்கிற திருமண வாழ்க்கை. ஜாதியை பார்த்து, 16 பார்த்து, பணத்தை பார்த்து, படிப்பை பார்த்து, ஏதோ உங்களுக்கு பிரியமான ஒன்றை நீங்க செய்றீங்க, அது தேவனுடைய தீர்மானம் என்று சொல்ல முடியாது. கர்த்தர் முன் குறித்திருக்கிறார், பிரியமானவர்கள் மோசேட்ட சொல்லி இருக்கிறார். 6 வசனத்துல வாசிக்கிறோம், இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசம், முதலே ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ்க்கே சொல்லியிருக்கிறார், 400 வருஷத்துக்கு முன்னாலேயே இதான் சைமனுக்கு, இதான் எமிலுக்கு, அப்புறம் அண்ணன்னா என்ன தம்பின்னா என்ன, 400 வருஷத்துக்கு முன்னால, 400 வருஷத்துக்கு முன்னால என்று சொன்னா அவங்க தாயின் கர்ப்பத்திலே ஒரே கர்ப்பமா இருக்கலாம், ஆனால் அந்த கர்ப்பத்திலே உருவாக்குவதற்கு முன்பாகவே, அந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சைமனை குறித்து எமிலை குறித்து ஆண்டவருக்கு சில திட்டங்கள் இருந்திருக்கும். 400 வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்கும்,
இன்னும் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை குறித்த தீர்மானம். சங்கீதம் 132 உன் எலும்புகள் ஒன்றாக உருவாகும் முன்பாக. அவர் நம்மை குறித்து வைத்திருந்த யோசனைகள் எவ்வளவு அதிக, கடற்கரை மணலை பார்க்கலாம் அதிக, அவ்வளவு பிளான் வச்சிருக்கார், அவ்வளவு பிளான் வச்சிருக்கார். எம்எல்ஏ குறித்து கத்தர் பிளான் வச்சிருக்கார். அந்த பிளானுடைய டைரக்ஷன்ல எம்எல் போகணும். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. இப்ப அந்த டைரக்ஷன்ல போனா எல்லாம் நல்லா இருக்குமா? ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா அந்த திருமணத்தை நான் ஏத்துக்கிட்டேன், ஆண்டவரே பேசினாரு, இது ஆண்டவர் எனக்கு வச்ச பிளான் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா இருக்குமா என்றால் அப்படியா இல்லை. ஆண்டவர் அவர்களுக்காக பிளான் பண்ண அந்த தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். இப்போ ஆண்டவரே உனக்கு அந்த வாழ்க்கையை பிளான் பண்ணியிருந்தா கூட அந்த வாழ்க்கையில் மலையும் இருக்கும் பள்ளத்தாக்கும் இருக்கும், ஏறணும் இறங்கணும், ஏறணும் இறங்கணும். அது மாத்திரமல்ல அந்த வாழ்க்கையில் ராட்சதர்கள் இருப்பார், ஆண்டவரே அந்த வாழ்க்கையை பிளான் பண்ணியிருப்பார். பார்த்தா அந்த புருஷன் ஒரு ராட்சசனாக இருப்பார், அந்த மனைவி ஒரு ராட்சசியாக இருப்பார். ஏன் ஆண்டவரே நீர் தானே சொன்னீர், நீர் தானே சொன்னீர். அந்த மாமியார் ராட்சசியா இருப்பார், வந்த மருமக ஒரு ராட்சசியா இருப்பார். அதான் ஆண்டவர் பிளான் பண்ண காணாம் தேசம். ஆண்டவர் பிளான் பண்ண படினால அங்க எல்லா லில்லி புட்டன்ஸ் மாதிரி நம்ம முட்டி கீழே இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. அங்க நம்ம விட உயர்ந்தவர்கள், நம்ம விட பலசாலிகள் இருப்பாங்க. அங்க போனா நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருப்பாங்க. ஆண்டவர் பிளான் வைத்திருக்கிறார். அந்த பிளானை ஆண்டவரும் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த பிளான்ல நம்ம நடக்கும். இது ஆண்டவர் நடத்துகிற சபையா இருக்கலாம், ஆண்டவர் தர்ற வேலையா இருக்கலாம், ஆண்டவர் தர்ற ஊழிய பாதையா இருக்கலாம், திருமண பந்தங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பிசினஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இது என்னை குறித்த ஆண்டவருடைய பிளான். இயேசு உலகத்துக்கு வர்றார், எல்லாரும் உடனே வாங்க 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 வாங்கன்னா வரவேற்றாங்க. அவர் பிறந்திருக்கிறார் என்ற உடனே அவரை கொல்ல வகை தேடுகிறார்கள், அவரை மலையிலிருந்து கீழே தள்ளிவிட பார்க்கிறார்கள், அவரை கல்லெறிந்து கொல்ல பார்க்கிறார்கள், சாப்பாட்டு ராமங்கிறாங்க, குடிகாரங்கிறாங்க, பிசாசு பிடிச்சவங்கிறாங்க, தேவதூஷனை பேசுறவங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா, சொல்லுவாங்க, அவங்கள பத்தியும் சொல்லுவாங்க, மாமியார் சொல்லுவார், அந்த வீட்டுக்காரி சொல்லுவார், பொய்யா சொல்லுவார். ஆடு ஆட்டம் பயங்கரமா இருக்கும். ஆனா கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பிளான் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை குறித்து பிளான் வைத்திருக்கிறபடினாலே அங்க மலை இருக்கக்கூடாது, அங்க பள்ளத்தாக்கு இருக்கக்கூடாது, எல்லாமே சமவெளியா இருக்கும் என்றல்ல. அந்த தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது அவாந்தர வெளி, வெறுமையான அவாந்தரம், கோட்டான் குஞ்சிகள், நரிகள், குள்ள நரிகள், சிங்கம், வலுசற்பம், விரியன் பாம்பு, தேள்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அது கர்த்தருடைய தீர்மானம். இயேசு இந்த உலகத்துக்கு வர்றார், சிலுவை தான், நிந்த அவமானம், பொய்யான குற்றச்சாட்டு. ஆனால் அவர் சொல்றார், என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறது, இதை நிறைவேற்றும்படியே வந்தேன், இதற்காகவே வந்தேன், இந்த வேலைக்காகவே வந்தேன்கிறார். அப்போ உங்க வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக அமைய வேண்டும். முதலாவது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ரெண்டாவது, இப்ப நீங்க காட்ஸ் டைரக்ஷன்ல கிளீனா போயிட்டு இருக்கிறீங்க, இந்த யோர்தானை கடந்து
இந்த தேசத்துக்கு போய் அங்க இந்த நிலத்தை எல்லாம் பங்கிட்டு விடுவோம். உனக்கு இன்னொரு அசைன்மெண்ட் இருக்கு. நீ சண்டே கிளாஸ் எடு, நீ யூத் மீட்டிங் விடு, நீ பாட்டு பாடு. ஒரு வேலை வைத்திருக்கிறார், ஒரு பணி வைத்திருக்கிறார், அதற்கு நேராக நடத்துகிறார். அதான் வெற்றி வாழ்க்கையினுடைய ரகசியம். அதை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. நீ பங்கிட்டு கொடு. ஒருத்தன் ஒன்றும் பண்ண முடியாது. வருவாங்க ஏழு பேர், ஒரு வழியாக வருவான். பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு வருவான். துண்டைக்கான துணியை காண அவன் பத்து வழியாக ஓடிப்போய் நீ பயப்ப வருவான். விட்டேனா பார் அப்படின்னு கொடி கட்டி கொண்டு, இடை கட்டி கொண்டு கொடி பிடிச்சிக்கிட்டு வருவான். ஆனால் ஒரு பையன் நிற்பதில்லை, எல்லாம் ஓடிடுவான். அப்போ ரெண்டாவது நீ கவனிக்க வேண்டியது, என் வாழ்க்கையில் நான் போகிற டைரக்ஷன் சரியா? நீதிமானுடைய அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார் என்று தமிழில் இருக்குது. நீதிமானுடைய அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார் என்றல்ல, God orders the steps of the righteous. ஒரு நீதிமான் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், நான் என்ன பேசணும். God orders the steps of the righteous. நீ வலது பக்கம் திரும்பு, இடது பக்கம் திரும்பு, முன்ன போ, வெயிட் பண்ணு, போகாத போ. God orders your steps. அப்ப கண்டிப்பா எல்லாம் ஜெயமா முடியும், எல்லாம் ஜெயமா முடியும். சரி, மூன்றாவதாக, அப்போ கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தருடைய திட்டத்தை உங்களுக்கு காண்பித்திருக்கிறார், கர்த்தருடைய திட்டத்தின்படி நீங்க நடக்கிறீங்க. மூன்றாவது திறவுகோல் என்ன சொல்லுங்க? Girded with strength. தமிழ்ல யாராவது சொல்லுங்க. பலத்தினாலே, கொஞ்சம் பின்னால யாராவது சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தமா, பலத்தினாலே ஈடை கட்டி கொள்ளுங்க. இங்க நம்ம வாசிக்கிறோம் ஆறாம் வசனம் வாசிங்க. பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏழாம் வசனம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு, மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. ஒன்பதாம் வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே கலங்காது. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, கர்த்தருடைய டைரக்ஷன்ல எல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு காரியத்தை செய்றீங்க, ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு ஊருக்கு போறீங்க, எல்லாத்துலயும் ஒரு கர்த்தருடைய டைரக்ஷன். இப்போ நீங்க பலன் கொண்டு திட மனதா இருங்க, திகையாதீங்க, கலங்காது, ஸ்ட்ராங்கா இருங்க. ஒன்லி பி ஸ்ட்ராங் அண்ட் ஆஃப் அ குட் கரேஜ். ஸ்ட்ராங்கா இருங்க. கர்த்தரினுடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயவர வேண்டும் என்றால் பலன் வேணும். சத்துருவை ஜெயிக்க வேண்டும் என்றால் பலன் வேணும். சத்துரு பல ரூபத்தில் வரும். சத்துருடைய ஒரே நோக்கமே உங்களை பலவீனப்படுத்துவது. ஆவிக்குரிய பிரகாரமாக, மனநிலையிலே, சரீர பிரகாரமாக சத்துருடைய முழு நோக்கமே உங்களை பலவீனப்படுத்து. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வர. நீங்கள் ஊழியர் செய்யக்கூடாதபடிக்கு, சண்டே கிளாஸ் இருக்கக்கூடாதபடிக்கு, விபிஎஸ் இருக்கக்கூடாதபடிக்கு, இல்லை ஒர்ஷிப் டீமில் இராதபடிக்கு, வாலண்டியராக இராதபடிக்கு, பிஸ்னஸ் செய்யக்கூடாதபடிக்கு, குடும்பத்தில் கணவன் மனைவி அன்பாக இராதபடிக்கு, எப்படி ஆகலும் அதை திருடணும், அது அவனுடைய நோக்கம். அதை அழிக்கணும், உங்களை எப்படியாவது அழிக்கணும். எதையாவது பண்ணி அந்த பிரசங்கத்தை கெடுத்துடணும்,
குற்றப்படுத்துவான். நீ சாப்பாட்டுறாம, நீ போஜன பெரியன்மா, நீ மதுபான பெரியன்மா, குடிகாரண்டா அப்படின்னு ஏதாவது சொல்லுவான். கூட இருக்கிற சீசர்கள் சொல்ல, என்ன மாஸ்டர் நமக்கு கவலை இல்லையா, நாங்களே இவ்வளவு கஷ்டப்படுறோம், நீர் மாத்திரம் ஜாலியா தூங்குறீர். இயேசு அங்க இளைப்பாடுறாருன்னு சொல்லி கூட வர்றவனுக்கு போறாமையா, நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம், நீர் மாத்திரம் ஜாலியா இருக்கிற. அவன் என்ன, நீயும் சேர்ந்து தண்டி விடும், நானும் கஷ்டப்படுறேன், நீயும் கஷ்டப்படு. அப்ப இயேசு கொஞ்சம் வசதியா இருக்கிறாருன்னு சொல்லி இயேசு மேலேயே எரிச்சு அப்படிதான் இருப்பாங்க. கூட இருக்கவங்க குற்றப்படுத்துவாங்க, ஓயாம குற்றப்படுத்துவாங்க. அது பிசாசுடைய வேலை. பிசாசுன்னா இந்த வேர்ல்டு அட்வர்டைஸ்மெண்ட்ல வர்ற மாதிரி ரெண்டு கொம்பு வச்சுட்டு ஒரு நீள வால் வச்சுட்டு வந்து குற்றப்படுத்துவான். ஓயாம உங்க அம்மா குற்றப்படுத்துவாங்க, ஓயாம உங்க மனைவி குற்றப்படுத்துவாங்க, ஓயாம உங்க புருஷன் குற்றப்படுத்துவாங்க, நின்னா குற்றப்படுத்துவாங்க, உட்கார்ந்தா குற்றப்படுத்துவாங்க, எலும்புனா குற்றப்படுத்துவாங்க, எலும்பட்டா குற்றப்படுத்துவாங்க. அது அவன் வேலை. சகோதரரை குற்றப்படுத்துறதுல அவன் ஓய மாட்டான், சகோதரரை குற்றப்படுத்துறதுல அவன் ஓய மாட்டான். அது பிசாசுடைய வேலை. உன்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். உனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் கூட இருக்கிற. இப்ப நீ சோர்ந்து போயிடக்கூடாது. எசேபியல் கொல்ல வகை தேடுகிறாள் அப்படின்னு சொல்லி நீ சோர்ந்து போகக்கூடாது. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு. உன்னை குறித்த ஊழியம் பெரிய ஊழியம் இருக்கு. யாரை குற்றப்படுத்தல, மோசையே குற்றப்படுத்தின. எலியாவை கொல்ல வகை தேடினாங்க. அதனால பிரியமானவர்களே, ஒரு பரிசுத்தவான் ஒரு கனவு கண்டார். அந்த கனவுல தேவன் அவரை பரலோகத்துக்கு கொண்டு போறார். அங்க உள்ள ஆயுத சாலையை காட்டுகிறார். பிசாசு பயன்படுத்திய பல ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பிசாசு பயன்படுத்திய பல ஆயுதங்கள்ல ஒரு ஆயுதம் மாத்திரம் ரொம்ப தேய்ஞ்சு போயிருக்கு, ரொம்ப உபயோகிச்சிருக்கு. அந்த ஆயுதத்துல பார்த்தா சோர்வு அப்படின்னு எழுதியிருக்கு. நல்லா ஊழியத்துக்கு போகணும்னு நிற்பீங்க, வேற விபிஎஸ் எடுக்கணும் அப்படி அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணி லீவ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப துடிப்போட இருப்பீங்க. என்னென்னலாம் கொண்டு வந்து நீ என்ன விபிஎஸ் எடுக்க போற, உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு வசைப்பாட வச்சு உங்களை சுக்கு நூறா உடைச்சி நீ இல்லாம என்னத்தை விபிஎஸ் எடுக்க போறேன்னு சொல்லி, விபிஎஸ் வேண்டாம், ஒன்று மண்ணாங்கட்டியும் வேணாம் அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ண உடனே அந்த பிசாசு நின்று அது வரைக்கும் அது ஆடுற ஆட்டம் உங்களை, நீங்க விபிஎஸ் வேண்டான்னு பிசாசு ஜெயம். இதெல்லாம் நடைமுறையில் உள்ளதா சொல்றேன், உங்களை அதைரியப்படுத்துவோம். நீங்க மாத்திரம் பலம் கொண்டு திட மனதா இருக்கும். அதுல அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் சோர்வு. சோர்வு சோர்வு எப்படி வரும், உங்களை குற்றப்படுத்தி 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 கொத்தி கொதறி எவ்வளவு தூரம் உங்களை அழிக்க முடியுமோ, உங்க ஊழியத்தை அழிக்க முடியுமோ, உங்க வேதனை படுவீங்க, கோபப்படுவீங்க, எரிச்சல் அடைவீங்க, கடைசியில் உங்களுக்கு வியாதி வரும். அந்த வியாதியுடைய முடிவு என்ன, சீக்கிரம் செத்து போவீங்க. அப்ப பிசாசுடைய வாஞ்ச என்ன, எப்படியாவது நீங்க சாகணும், உங்களை கொல்லணும், கொல்றதுக்காக யார் மூலமாக உங்களை வேதனைப்படுத்துவான், உங்களை நார் நாரா கிழிப்பான். நீங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்க காட்ஸ் டைரக்ஷன்ல போறீங்க அப்படின்னா பிசாசு எந்த ரூபத்தில் வந்து பல்ல காட்டினாலும் சரி, அது புருஷ மாதிரி வந்தாலும் சரி, மனைவி மாதிரி வந்தாலும் சரி, அது அப்பா அம்மா மாதிரி வந்தாலும் சரி, பிள்ளை மாதிரி வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்தாலும் சரி, படகுல நம்ம கூட போறவங்க மாதிரி வந்தாலும் சரி, நீங்க மாத்திரம் சோர்ந்து போயிடாது. அவனுடைய ஒரே ஒரு பர்பஸ், உன்னை கெடுக்கணும், உன் ஊழியத்தை கெடுக்கணும், உன்னை முன்னேறாம தடுக்கணும்,
நீ உன்னை எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டா, நான் இன்னைக்கு போயிருக்கே போக மாட்டேன், நான் பாடவே மாட்டேன், நான் வாலண்டியராக போக மாட்டேன் அப்படின்னு நீ தீர்மானம் பண்ண அதோட பிசா சுட்டுவான். ஏன்னா அவன் ஜெயிச்சுட்டாமல்ல. அப்ப ராட்சதர்கள் வருவாங்க, எதிர்ப்புகள் வரும், எதிர்வினைகள் காணப்படும். நீங்க மாத்திரம் பலன் கொண்டு திட மனதாயிருங்க. திடமா இருங்கன்னா அதுக்கு கிரேக்கத்தில் என்ன சொல்லணும்? தர்சையோ அடப்பாவுமே, உட்கார்ந்து உட்கார்ந்து சொல்லி கொடுத்து போர்டு எழுதி கொடுத்தா வானத்தையும் பூமியும் பார்க்குறீங்க. திடமா இருங்கன்னா என்னது கிரேக்கத்தில்? சத்தமா சொல்லுங்க, தர்சையோ, பி சாலிட், பி சாலிட், திரவமா கேஸா போயிடாதீங்க. லெட் கம் வாட் மீ, அசைய மாட்டேன். நீ என்ன வேணாலும் சொல்லு, என்ன அழைத்தது கர்த்தர். யோபு சொன்ன, ஏன் வழி கர்த்தருக்குது, ஏன் மனசாட்சி கர்த்தருக்குது. நீ குடிகாரன் சொன்னாலும் சரி, போஜனை பெரியன்னு சொன்னாலும் சரி, அநியாயக்காரன் சொன்னாலும் சரி, அக்கிரமக்காரன் சொன்னாலும் சரி, என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. பிசாசு உனக்குள்ள இருந்து ஆடுது, சொல்ற வரைக்கும் சொல்லு, ஏன் வழி கர்த்தருக்குது, ஏன் மனசு கர்த்தருக்கு தெரியும், ஏன் கூட கர்த்தர் இருக்கிறார், ஏன் கூட கர்த்தர் இருந்து காரியங்களை நிறைவேற்றார். அதனால உள்ள பெருமை இல்லை, நீங்க சோர்ந்து போயிடாது, சாலிடா திகைக்காதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் காட்டின பாதையில போயிட்டே இருக்கு, அதான் வெற்றியினுடைய ரகசியம். கலங்காதே, தகைய சோர்ந்து போகாது. பகல் அம்பு பறக்கட்டும், கொள்ளை நோய் நடமாடட்டும், விரியன் பாம்பு இருக்கட்டும், வலு சர்ப்பம் இருக்கட்டும், சிங்கம் வரட்டும், பாலசிங்கம் வரட்டும், தைரியமா போயிட்டே இருக்கு. பிரியமானவர்கள், நீங்க மாத்திரம் பலன் கொண்டு திட மனதா இருங்க. அப்ப வெற்றிக்கு முதலாவது என்ன வேணும்? முதலாவது சொல்லுங்க, கர்த்தர். நல்லா சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் தேவன் நம்ம கூட இருக்கணும். ரெண்டாவது, தேவனுடைய திட்டத்துக்கு நேராக நம்ம போயிட்டு இருக்கணும். மூன்றாவது, பலன் கொண்டு திட மனதா இருக்கும், திகைக்க கூடாது, கலங்க கூடாது. ஐந்தாவது, மன்னித்துக் கொள்ளுங்க, நான்காவது, யோர்தானை கடந்து. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, ரெண்டாம் வசனம் வாசிங்க. என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து. இந்த யோர்தானை கடந்து, நீங்க பைபிள்ல குறிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த இந்த யோர்தான குறிச்சுக்கோ. அது என்ன யோர்தான்? அதுல ஒரு கருத்து இருக்கு. அந்த யோர்தான் அது வெள்ளத்தின் நேரம், இரு பக்கமும் கரை புரண்டு ஓடுது. யோர்தான்ல தண்ணி இல்லாமலும் போகும். யோர்தான்ல ஞானஸ்நானம் கொடுக்க கூட தண்ணி இல்லாம யோவான் வேறொரு இடத்துக்கு போனான் என்று இருக்கிறது. சில வேளை யோர்தான் வற்றி போகும். இப்ப நாங்க பயணப்பட்டு வரும்போது காவேரியை திருச்சியில கடந்தோம். காவேரியை கடக்கும்போது ஓட்டுநர் தம்பி ரொம்ப வேதனையோட சொன்னையா, ஒரு சொட்டு தண்ணி இல்லையான், ஒரு சொட்டு தண்ணி இல்லையான. காவேரி ஒரு பாலைவனம் போல இருக்கு, அப்படிதான் கடந்து வந்து. பிரியமானவர்களே, மெரினா பீச்சு கூட ஒரு காலத்துல மெரினா பாலைவனமா மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு குறும்படம் பார்த்தேன். அப்படி ஒரு வறட்சிக்கு நேராக போயிட்டு இருக்கோம், இருக்கட்டும். இப்போ அந்த யோர்தான் வறண்டு போயிருக்கும்போது ஆண்டவர் அவர்களை பார்த்து இந்த யோர்தானை கடந்து போ என்று சொன்னால் எளிதாக இருக்கும். ஆனா இந்த யோர்தானே என்று சொல்லுகிறார். எந்த யோர்தான்? இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான். வெள்ளம் அடிச்சிட்டு போகுது,
அதான் ஒரு பழைய பாட்டு உண்டு, யோர்தான் நதியோரம் நின்று திகையாதே மனமே. வெள்ளம் பெருகினோ வல்லமை குன்றாதே. வெள்ளம் பெருகிடுச்சு, வைப்பாய் உன் காலடி தற்பரன் சொற்படி. வெள்ளத்தில் அங்க காட்டு எருமையெல்லாம் அடிச்சுட்டு வருது, குடிசெல்லாம் மிதக்குது, வருதா போயில வேரோடு மரமெல்லாம் சாய்ந்தது போல, சாய்ந்து போன மரம் எல்லாம் பெரிய மரம் கொப்பும் கிளையுமா அடிச்சுட்டு வருது. பார்க்குறோம் ஒரு காட்டு எரும் அப்படியே அடிச்சுட்டு போகுது, ஒரு குடிசை வீடு அப்படியே மிதந்துட்டு போகுது. பிரியமானவர்களே, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாது. இந்த யோர்தானே கடல் இந்த எதிர்ப்புகளை மேற்கொள். இது ஆண்டவருடைய சித்தம், தீர்மானம். இந்த யோர்தானை கடந்து நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். அந்த தேசத்தை யோசுவா பார்த்திருக்கிறார். முன்பு சொன்னது போல ராட்சதர்கள் இருக்கிறார். பெண்பாலிலே சொன்னால் ராட்சசிகள் இருக்கிறார், ராட்சசிகள் இருக்கிறார். சில பெண்கள் ராட்சத ஆண்கள்கிட்ட மாட்டி கொடுமை அனுபவிப்பார்கள், சில ஆண்கள் ராட்சத பெண்கள் இடத்துல மாட்டி கொடுமை அனுபவிப்பார். ரெண்டு பக்கமும் இருப்பாங்க ராட்சதர். யோசுவா பார்த்துருக்கிறோம், ராட்சத ஜனம் அங்கே இருக்கிறத பார்த்துருக்கிறோம். இப்போ அந்த தேசத்துக்கு போங்கிற ஆண்டவரே, ராட்சதர் இருப்பாங்களே எப்பட போ. அதான் காலை கேட்டேன், அந்த மலை நாட்டை எனக்கு தாரு. வாழ்க்கையில் சேலஞ்சஸை விரும்பணும், நமக்கு எதிராக இருக்கிற சவால்களை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன். சவால் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடாது, சவால் நிறைந்த வாழ்க்கை நமக்கு இருக்கும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீ நீரூற்றாக்கி கொள்வாய். யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவனுடைய ஜெயபலன். ஒரு கூட்டத்தில் கேட்டேன், யாருக்கெல்லாம் ஜெயம் வேணும்னு கேட்டேன், எல்லாம் கை வைத்த லேலியா சொன்னேன். நல்லா கை வைத்துக்கோங்க, உங்களுக்கு ஜெயத்துக்காக ஜெபிக்கலாம்னு எல்லாம் கை வைத்துக்கிட்டேன். ஆண்டவரே இவர்களுக்கு யுத்தத்தை தாருணும்னு பாதி பேர் கையை படக்குன்னு கீழே போட்டேன். யுத்தம் வேண்டாம்னா எப்படியா ஜெயம் வரும்? யுத்தம் வேண்டாமா, ஜெயம் வரணுமா? அது எப்படி வரும்? யுத்தம் இருந்தால் தானே ஜெயம் வரும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கையினுடைய ரசனையே இந்த எதிர்ப்பு தான். நிறைய பேர் ஃபுட்பால் விளையாண்டுருப்பீங்க, சிலர் விளையாண்டு பார்த்துருப்பீங்க. அன்னைக்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா விளையாடுறது என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு 12 பேர் 10 பேர் விளையாடுறத பார்க்கறது என்டர்டெயின்மெண்டா போயிடுச்சு. டிவியில வீடியோவில் உட்காந்து பார்க்கறது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஸ்கூல் விட்ட உடனே ஓடி வந்து பேகை தூக்கி போட்டுட்டு அம்மா கொடுக்குற ஒரு காஃபி டிஃபனை சாப்பிட்டுட்டு ஹாக்கி ஸ்டிக்கை தூக்கிட்டு கிரவுண்டுக்கு ஓடுவோம், பேத்து விறுவிறுத்து விளையாடுவோம். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கு என்டர்டெயின்மெண்ட்னா உட்காந்து வீடியோ கேம் வச்சு அதை பார்க்கறது என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு. அதை விட்டுருங்க, விளையாடுறவங்க ஹாக்கி விளையாண்டுருக்கோம், ஃபுட்பால் விளையாண்டுருக்கோம், சடுகுடு விளையாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். சகோதரர்கள் மத்தியிலேயாவது விளையாண்டுருக்கோம். இவ்வளோ பேர் தான் இந்த கூட்டத்திலேயே, வயசானவங்க தான் 4 பேர் கை வைத்துருங்க. விளையாட்டு பார்த்துருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் வைத்துருங்க. கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம் அப்படிங்கிறவங்க கை வைத்துங்க. நல்ல மேட்ச் விளையாண்டுருக்கோம், சும்மா வீட்டில் பந்து உருட்டி போட்டு இல்லை, மேட்ச் விளையாண்டுருக்கோம், 1.5 கை 2.5 கை வருது. இப்போ ஃபுட்பால் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்க, சென்டரில் பால் அடித்தாச்சு, நான் பாலை எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு பய அட்டாக் பண்ணலை, அவன் கையை கட்டிட்டு நிற்கான்,
ரெண்டு ஃபுல் பேக் நிக்கிறான். இப்ப மோதி தொலைச்சிருவான் நம்ம பிளான் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் ரெண்டு பேரும் அப்படியே அமைதியா நிக்கிறான், ரெண்டு தூண் மாதிரி, ரெண்டு சிலை மாதிரி நிக்கான். பால் எடுத்துட்டு போறேன், கோல் கீப்பர் அவன் ஓரமா ஒதுங்கிட்டான், கோல் அடிக்கிறேன், திரும்ப பால சென்டருக்கு கொண்டு வரேன், திரும்ப பால எடுக்கிறேன், ஒரு பயம் அட்டாக் பண்ணல. விளையாட முடியுமா ஐயா? விளையாட்டு விளையாட்டா இருக்குமா? நான் கோல் அடிச்சா ஒரு பேர்லாம் கையை தட்டுவான், கை தட்டினா எதுக்கு தட்டுவான் தெரியுமா? வெளியே வாடா பைத்தியக்காரன்னு சொல்றது தான் கை தட்டுவான். காலேஜ் பிள்ளைங்க ரெண்டு காரியத்துக்கு கை தட்டுவாங்க, நல்லா இருந்தாலும் கை தட்டுவாங்க. தயவுசெய்து கை தட்டிடாதீங்க, இப்போ போர் அடிச்சாலும் கை தட்டுவாங்க, விசில் அடிச்சுவோம், எதுக்கட வெளியே வாடாங்கிறது. விளையாட்டு விளையாட்டாவா இருக்கும், ஒருத்தன் லெஃப்ட்ல வந்து உழணும், ஒருத்தன் ரைட்ல வந்து உழணும், அதெல்லாம் ட்ரிபிள் பண்றேன், ஒரு ஃப்ரெண்டுக்கு பாஸ் பண்றேன், அவன் பாஸ் பண்ற பால ஓடிப்பேன், நான் எடுக்கிறேன், எல்லாரையும் கடந்து அந்த கோல் கீப்பர் உலகத்து சாம்பியன், அவனையும் தாண்டி லாகவமா கோல் அடிக்கிற பாருங்க, அப்பந்தான் எனக்கு மகிழ்ச்சி வரும். அதான் வெற்றி. எல்லாமே சாதகமா இருக்கும்னு நினைக்க கூடாது, யோர் தானே கிடக்கும். இயேசு சொல்றாரு அக்கறைக்கு போவோம், இங்கிலீஷ்ல பாஸ் ஓவர் டு தி அதர் சைட், பாஸ் ஓவர் டு தி அதர் சைட், கோ ஓவர் டு தி அதர் சைட். கூட இருந்த சீஷர்கள் சொல்றாங்க, மாஸ்டர் வி ஆர் பெரிஷிங், ஐயரே நாங்கள் அமிழ்ந்து போறோம். அவர் மேல போவாங்க, இவன் கீழே போறவங்க. யோர்தானை கடந்து போங்க, யோர்தான் ஒன்னும் உங்களை விழுங்கிறாரு, யோர்தானுக்குள்ளே போ சொல்றாரு, பாஸ் ஓவர், கோ ஓவர் ரிவர் ஜோர்டன், பிரச்சனைகளை தாண்டி போங்க, பிரச்சனைகள் மேற்கொள்ளு. வாழ்க்கையில எல்லாமே சாதகமா இருந்தா விளையாட்டே இல்லை. முன்பு ஒரு முறை கிரிக்கெட்டை பற்றி சொல்லியிருக்கிறேன், இந்த காலையில் ஆங்கில ஆராதனையில் அதை சொன்னேன். நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்க, பேட் பண்ணுறீங்க, ஒருத்தன் பந்து போடுறான், 90 கிலோமீட்டர் ஸ்பீட், 100 கிலோமீட்டர் ஸ்பீட், 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் பந்து போடுறான். எதுக்கு? நீங்கள் சிக்ஸர் அடிக்கணும்னா பந்து போடுறான், பவுண்ட்ரி அடிக்கணும்னா பந்து போடுறான். அவனுடைய ஒரே எய்ம் உங்களை அவுட் ஆக்கணும். நீங்க அவன் போய் கெஞ்சுவீங்களே, ஏப்பா மெதுவா போடு, ஏப்பா மெதுவா போடு. அண்ணன் தம்பி விளாண்டுட்டு இருப்பான், தம்பி சின்ன பையனா இருப்பான், அண்ணன் போல் பண்ணணும்னு சொல்லுவான், ஏப்பா அண்ணனை மெதுவா போட சொல்லுப்பா, அண்ணனை உருட்டி போட சொல்லுப்பா. அண்ணன் அப்பா சொல்லுவாடே, அம்மா சொல்லுவாடே, தம்பி பாவண்டா மெதுவா போடுறா கண்ணாம்பா, அதான் மேட்ச்சு. போய் சொல்லுவீங்களா, டே மெதுவா போடுறா, ஏய் இவ்வளோ ஸ்பீடில் போடாதடா, அவன் ஃபுல் டாஸ் போடுவான், உன்னை உள் டாஸ் ஆக்கிடுவான் அவன். சரி, சுற்றி 11 பேர் நிற்கானே, 10 பேர் உனக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குவா நிற்கிறான், எதுக்கே அந்த 10 பேர் 11 பேர் நிற்கிறான் சுற்றி? அந்த 11 பேருடைய ஒரே ஒரு எண்ணம் உன்னை அவுட் ஆக்கணும், அதுதான் 10 பேர் சுற்றி நிற்கான். எப்படியாவது ஒன்று அவுட் ஆக்கிறனும், போன பந்தில் முடியட்டாலும் இந்த பந்தில் முடியட்டாலும் அடுத்த பந்தில் ஒன்று அவுட் ஆக்கிறனும், ஒன்று தொலைச்சிடணும், ஒன்று பெவிலியனுக்கு அனுப்பிடணும் தான் அவன் நிற்கிறான். ஒருவன் நீ சிக்ஸர் அடிக்கணும்னு நிற்கலை. சரி, உன் கூட ஒரு செகண்ட் பேட்ஸ்மேன் இருக்காமல, உன் ஃப்ரெண்டு, உன் டீமு, ஆனால் அவன் ரன் அவுட் ஆகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒன்ன ரன் அவுட் ஆக்கிடுவான், ஒன்ன ரன் அவுட் ஆக்கிடுவான். அவன் ஒன்ன எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அவனா ரன் அவுட் ஆவான். அவன் தன்னை காப்பாற்றணுங்கிற நிலை வந்துச்சுன்னா ஒன்ன ரன் அவுட் ஆக்கிடுவான். சரி, உங்க டீம்ல 9 பேர் பெவிலியன்ல உட்கார்ந்துருக்காமல்ல, நீ சிக்ஸர் அடிச்சா கை தட்டுவான், நீ பவுண்டரி அடிச்சா கை தட்டுவான், எல்லாம் தட்டுவான். ஆனா நீ தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நீ தான் நாட் அவுட் பேட்ஸ்மேன், அவன் சந்தோஷமா இருப்பான். அப்புறம் அவன் இன்னைக்கு விளையாடுறது, அவன் உள்ளத்தின் அடிமனதுல நீ எப்படா அவுட் ஆவன்னு ஜெபம் பண்ணுவான். முன்பு இந்த உதாரணத்தை சொல்லிட்டு தப்போ சரியோ என்று தெரியாம ஒரு கிரிக்கெட்டரை பார்த்து கேட்டேன், உண்மையை சொல்லுங்க,
நீங்க பெவிலியன்ல இருக்கும்போது என்ன நினைப்பீங்கன்னு. ஆமா, அவன் லொட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படா அவுட் ஆகும்னு தான் நினைப்போம். அவன் ஃப்ரெண்ட் அவ்வளவுதாங்க நினைப்பான். அப்ப அந்த 22 பேர்ல 21 பேரும் ஏதோ ஒரு டிகிரியில நீ அவுட் ஆகிறதா விரும்புவாங்க. அந்த சூழ்நிலையில அந்த பந்த லாபகமா நீ அடிக்கிற பாரு, அதான் ஜெயம். கரங்களை தட்டி எல்லாரும் கத்து, இப்ப தட்டுங்க, இடையில தட்டிடுறீங்களோன்னு பயந்து, அதான் ஜெயம். யோர்தான்ல தண்ணி வரணும், எரியோ கோட்டை 300 அடி உயரமா இருக்கணும், சவாலை சந்தித்து பழகணும். வெற்றி வாழ்க்கைக்கு 3வது குறிப்பு, மன்னிக்க 4வது குறிப்பு, இந்த யோர்தானை கடந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாங்க இந்த மோவாபிலே இருந்துடுறையா, நாங்க இந்த மோவாபிலே இருந்துடுறையா, இல்ல போ. வெற்றி நமது, வெற்றி நமது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது சொல்லுங்க, என்னது? கிரவுண்டட் இன் டிவைன் பிரின்சிபிள்ஸ். தேவனுடைய தாற்பரியங்களிலே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. 8வது வசனம் வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். தேவனால் உள்ள வெற்றி வேணும்னா பைபிள் பிரின்சிபிள்ஸ் நல்லா தெரியும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி செஞ்சா கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு, எதையோ ஒன்று பண்ணி போட்டு ஆண்டவரே என் கூட வாரும், ஆண்டவரே என் கூட வாரும்னாலாம் நடக்காது. இப்போ வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு பையனை நேசிச்சிட்டு அந்நிய நுகத்தில் பிணைப்படாயாகன்னு இருக்கு. ஒரு குடிகாரனை, ஒரு பொறுக்கிய, இல்லை வேற ஒரு ஆராதனை வழிபாட்டு முறை உள்ளவனை, யாரோ ஒருத்தனை லவ் பண்ணிட்டு ஆண்டவரே நான் லவ் பண்ணிட்டேன் ஹெல்ப் பண்ணு, ஆண்டவரே நான் லவ் பண்ணிட்டேன் ஹெல்ப் பண்ணும்னா சரிம்மா அவனை கட்டிக்கோன்னு ஹெல்ப் பண்ணுவார், வாழ்க்கை முழுசும் நரகமாக போயிடும். ஆண்டவர் ஹெல்ப் பண்ணிடுவார், வாழ்க்கை முழுசும் நரகமாக போயிடும். வாழ்க்கையில் போராட்டங்கள் வருவது நல்லது, போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறது நல்லதல்ல. வாழ்க்கையில் போராட்டங்கள் வருவது நல்லது. நான் ஏசியில் இருக்கும்போது ஸ்வீட் சஃபரிங்ஸ் அப்படின்னு ஒரு செய்தி பேசினேன். ஸ்வீட் சஃபரிங்ஸ். பிரியமானவர்களே, ஊரறிய உலகறிய பெரியோருடைய ஆசீர்வாதத்தோடு சபையார் முன்னிலையில் திருமணம் ஆகுது, ஒரு குழந்தை பிறக்குது, எவ்வளோ பெரிய சந்தோஷம். குழந்தை பிறக்கிறதே சந்தோஷமா என்றால் இல்லை, முறைகட்டு திருமணமே ஆகலை, எப்படியோ பிள்ளை உண்டாயிட்டா, அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா அது சந்தோஷமா இருக்க முடியுமா? அம்மா அழுவாங்க, அப்பா அழுவாங்க, அண்ணா அழுவான், தொடப்பத்தால் சாத்துவாங்க, பாதணியால் சாத்துவாங்க, உலகம் காரி துப்பும்பாங்க, நீந்த அவமானம் இல்லை. அதனால் பிள்ளை பிறக்கிறதே இன்பம் அல்ல, அந்த முறை, போராட்டம், சவால் நல்லது. வாழ்க்கையில் போராட்டங்கள் இருப்பது நல்லது, போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறது நல்லது. உபத்திரவத்துக்கு 7 காரணங்கள் உண்டு. என் புத்தியினத்தினாலே என் புண்ணு அழுகி நாற்றம் எடுக்கும். நம்ம புத்தியின் நான் உபத்திரவப்படும் முன் பிரமாணங்களை கை கொள்ளாமல் இருந்தேன். அந்த பிரமாணத்தை கை கொள்ளாததினாலே உபத்திரம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. இஷ்டப்படி பிசினஸ் ஆரம்பிச்சேன். ஊழியத்துக்கு போயிட்டா நல்லா செழிப்பா இருக்கலாம், எதுக்கு இந்த வேலையில கிடந்து கஷ்டப்படுவானே. ஊழியத்துக்கு போயிட்டு நல்லா இருக்கலாம், வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊழியன்னு போயிட்டு
அதனால செழிப்பு வராது, ஆசீர்வாதம் வராது. கர்த்தர் நடத்துறாரா அப்படின்னு தெரியும். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். விதையை திங்கிறவனை மக்கள் சபிப்பார். தசமபாகம் காணிக்கையை சாப்பிட்டு ஆண்டவரே ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதின்னு சொன்னான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில காட்ஸ் பிரின்சிபிள்ஸ் என்ன? நல்ல பைபிள் வாசிக்கணும், நல்ல வாழ்க்கை முறைகளை வாழ்வியலை வேத வசனத்தின்படி வாழ்வியலை கற்றுக் கொடுக்கிற பரிசுத்தவான்களோட சபையோடு ஐக்கியமாக இருக்கணும். காலை மாலை ஆராதனைன்னு வரணும், வசனங்களை வாசித்து தியானிக்கணும், அதில் கிரவுண்ட் ஆகணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இருக்கும். குறிப்பை சொல்லி கடந்து போகிறோம். பிரியமானவர்களே, ஆறாவது வாசியுங்கள், கோவான் கன்ஃபஸ். ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கும், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கிறோம், ரட்சிப்பு உண்டாகணும்னா வாயாலே அறிக்கை பண்ணணும். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் மாறு உத்தரத்தில் இருக்கிறது, அதில் விரியப்படுகிறவர்கள் அதன் கனியை பூசிப்பார். மரணமும் ஜீவனும் நாவின் மாறு உத்தரத்தில் இருக்கிறது. நம்ம வாயில் என்ன பண்றோம்? என் ஒண்ணுமே உருப்படாது, எனக்கு சோகமே ஆகாது, என்னால் முடியவே முடியாது, இனி அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான். நம்ம எப்படி அந்த சூழ்நிலையை பார்க்கணும்? என்னுடைய இருதய அடைப்பு, அந்த சிகிச்சை நடந்து முடிந்த உடனே, ஐயோ எனக்கு ஹார்ட்டில் அடைப்பு இருந்துச்சு, எனக்கு ஹார்ட்டில் அடைப்பு இருந்துச்சு என்றல்ல, ஏன் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏறத்தாழ கிரிட்டிக்கலான இடத்துல முழு அடைப்பு இருக்கும்போது இவ்வளோ பிரசங்கம் பண்ணோம், இவ்வளோ ஊழியங்களை செய்தோம், இவ்வளவு அலைஞ்சோம், இப்போ அந்த அடைப்பை நீக்கிட்டாங்க. 90 விழுக்காடுக்கு அதிகமாக இருந்து அடைப்பை நீக்கிட்டாங்க. நல்லா நடப்போம், நல்லா ஊழியம் செய்வோம், நல்லா பேசுவோம். ஆச்சரியமா இருக்கு, இப்போ முன்பை விட அதிகமான கூட்டங்கள். முன் எனக்காகவே எனக்கு ஒரு நேரம் வேண்டும் என்றாலும் என்னால் எடுக்க முடியலை. செவ்வாய்க்கிழமை 2 மீட்டிங் இருக்குது, புதன்கிழமை மீட்டிங் இருக்குது, அந்த வாரம் முழுவதும் கூட்டங்கள் இருக்கு. 21ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் முடிய கூட்டங்கள் இருக்கு, சபை ஆராதனை இருக்கு, விசுவாசிகளை விசாரிக்க வேண்டியது இருக்கு. நேரம் இல்லாமையினாலே, களைப்பினாலே, ஐயோ முடியல என்று நினைக்க தோன்றினாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஒரு சூழ்நிலை எப்படி பார்க்கும்? என்னால் முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் சேனுக்கு பலன் உண்டு. நம்ம பெர்செப்ஷன் தான். அப்போ இந்த தேவ சத்தியங்களை நம்ம வாயினாலே அறிக்கை பண்ணி, 8ஆம் வசனம் வாசிங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த காட்ஸ் லா உன் மனசை விட்டு, உன் இருதயத்தை விட்டு, உன் சிந்தையை விட்டு என்று அல்ல, உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதா? என்ன சூழ்நிலை வருது? கர்த்தர் கை விட மாட்டான். குற்றப்படுத்துறாங்க, இப்படிதான், இப்படிதான், இப்படிதான் யோபுவை பற்றி எழுதி ஸ்டாம்ப் பண்றாங்க. நீ இப்படி எல்லாம் பண்ணி இருப்பாதான் இவ்வளவு கஷ்டம் உனக்கு. யோபுக்கு பதில் சொல்ல தெரியாது, ஆனாலும் ஒன்று சொல்றான், என் பாதை கர்த்தருக்கு தெரியும், என்ன வேணாலும் சொல்லு,
என் மனசு கர்த்தருக்கு தெரியும், என் மனசு கர்த்தருக்கு தெரியும். அதை விட ஸ்ட்ரென்த் நமக்கு எதுவுமே கிடையாது. நான் போறது காட்ஸ் வே. இத உங்க வாயினாலே அறிக்கப்படும். ஏழாவது குறிப்பை பார்ப்போம். ஏழாவது வாசிங்க, ஏழாம் வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய மாத்திரம் நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன்னா அப்படி ஈஸியா செய்ய முடியாது. இந்த நியாய பிரமாணத்தில் சொன்னபடி எல்லாம் ஈஸியா செய்ய முடியாது. உலகம் எதிர்க்கும், பிசாசு எதிர்க்கும், மாம்சம் எதிர்க்கும். இந்த பிரமாணத்தின்படி செய்ய மாத்திரம் பலம் கொண்டு திட மனதாக கொஞ்சம் கூட கலங்காத தெரியாது. பைபிளில் சொல்லியிருக்கா சார், சில வேளை அதுக்கு ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைத்தேன். ஞாயிற்றுக்கிழமை படிக்க மாட்டேன். காலையில் 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புவேன். அப்போ கல்லூரியில் பிஎட் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பட்டாபுரம் பக்கம் ஒரு சண்டே கிளாஸ் எடுப்பேன். ஓட்டமும் நடையுமா ஆராதனைக்கு வருவேன். அப்போ ஆராதனை 4 மணிக்கு முடியும். 4 மணிக்கு மேலே பிரதர் ஜெரூம்னு ஒரு ஐயா இருந்தார், அவரோடு கூட சேர்ந்து ஊழியத்துக்கு போவேன். வீடு வர 10-11 மணி ஆகும். காலையில் 6 மணிக்கு பெறப்பட்டவன் 10 மணிக்கு வருவேன். நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் என் பாடத்தில் ரேங்க் எடுத்து பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை செஞ்சேன். அதுக்கு ஒரு தைரியம், அதை ருசித்த பிறகு என் பிள்ளைகளுக்கு அதை இன்சிஸ்ட் பண்ணு. நாளைக்கு பரீட்சை, சனிக்கிழமை கொயர் ப்ராக்டிஸில் இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனையில் பாடுவாங்க பிள்ளைகள், திங்கக்கிழமை பரீட்சை எழுத போகணும். அப்போ அதுக்கு ஒரு பலன் வேணும். கர்த்தருடைய வார்த்தையை வாழ்க்கையிலே கை கொள்வதற்கு ஒரு பலன் வேணும். நீ என் வார்த்தையின்படி செய்வதற்காக மாத்திரம் பலன் கொண்டு திடமனதாகி பைபிளில் சொல்லியிருக்க ரைட். யார் என்ன சொன்னாலும் சரி, பைபிளில் சொல்லியிருக்கு, வசனத்துக்கு கீழ்படி. இதில் சேஸ் பண்ணுறோம். முதல்ல பயமாக இருக்கு, ஒரு ஜெயத்தை பார்க்கிறோம். வசனத்துக்கு கீழ்படுறது விளையாட்டாக போயிடும். தண்ணியில் நீச்சல் அடிக்கணும் பயமாக இருக்கும். கிணத்துல தண்ணி 25 அடி 50 அடி 65 அடி ஆகும். முதல்ல பயமாக இருக்கும், குதிச்சிட்டோம். அந்த மிதப்பின் விதியை ஃபாலோ பண்ணுறோம், மிதக்கிறோம். நீச்சல் அடிக்கிறது இன்பமாக போயிடுது. அதை கேள்விப்பட்டேன், பேரன் ஒரு கிணத்துல குளிக்க வச்சாங்கன்னு சொல்லி. எத்தனை அடி ஆழம்னு, தண்ணி ஆழம் மட்டும் 65 அடின்னாங்க. செய்யாறு பக்கம் ஏன் பயம் இல்லை? 65 அடி ஆழம் தண்ணி ஆழம், 65 அடியானா 25 அடியான எல்லாம் ஒரே மிதப்பின் விதி தானே. அந்த மிதப்பின் விதி தெரிஞ்ச உடனே அந்த பயம் தெளிஞ்சிருக்கு. பயனை பற்றி கேள்விப்பட்டேன். நம்ம தம்பி ஒருவர் சொன்ன, நடுக்கடல குதிச்சுட்டான் தண்ணியிலன்னு, மேந்துட்டாமல்ல. அப்ப என்றைக்கு அந்த மிதப்பின் விதியை நம்ம ஃபாலோ பண்ண முடியுமோ அன்றைக்கு கடல் தண்ணியும் ஒன்றுதான், குளத்து தண்ணியும் ஒன்றுதான், ஆத்து தண்ணியும் ஒன்றுதான், கிணத்து தண்ணியும் ஒன்றுதான். அந்த விதியை ஃபாலோ பண்ணணும். அதே போல வேதத்தினுடைய விதியை ஃபாலோ பண்ண வாழ்க்கையில வெற்றி. நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். இங்கிலீஷ்ல இருக்க குட் சக்சஸ், பொதுமொழி பெயர்ப்பில் இருக்கு நீ வெற்றி காண்பாய், நீ வெற்றி காண்பாய்.
அப்புறம் ஒரு நாள் என் மகா சாட்சி சொல்லி கேட்குறேன், நான் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன், வெள்ளிக்கிழமை படிக்க மாட்டேன், சனிக்கிழமை படிக்க மாட்டேன். எனக்கே ஷாக்காக இருந்துச்சு, என்னடா அப்படின்னா சனிக்கிழமை சண்டே ஸ்கூல் ப்ரிப்பரேஷனாக படிக்க மாட்டாளாம், வெள்ளிக்கிழமை அவா வாழ்க்கைக்காக ஃபாஸ்டிங் இருந்தாலும் படிக்க மாட்டாளாம். கர்த்தர் ஜெயம் கொடுக்காம போனாரா? மற்ற நாட்களில் படித்தார்கள். ஆறு நாளும் வேலையை செய்வாய் என்று இருக்குது. இது ஆறு ஒன்று என்றல்ல பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் கல்லூரி படிக்கும்போது வகுப்பில் எப்படி உட்கார்ந்துருப்பேன்னா, அந்த ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போயிருக்கும் போது அது சிஸ்டர் சாரணவர்த்தியமாக பிரசங்கம் பண்ணாலும் சரி, இப்போ நாட்களில் சுந்தரையாவுடைய பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, அந்த பாலை கேட்ச் பண்ணுற மாதிரி அவங்க வாயிலிருந்து வர்ற ஒரு வார்த்தை விலகி போயிடக்கூடாது. விட்டா திருப்பி சொல்லிடுங்க, அப்படியே பிடிப்பேன், வகுப்பில் அப்படியே பாடத்தை கவனிப்பேன், ஓய்வு நாளில் படிக்க மாட்டேன். அப்போ உனக்கு வெற்றி வாழ்க்கை வேணும் என்று ஆறு நாள் வேலை செய், ஆறு நாள் உன் பாடத்தை படி, ஏழாம் நாள் ஓய்ந்துடு. உன்னுடைய பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்போ உன் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும். காணிக்க தசம பாகத்தால் கர்த்தரை கனம் பண்ணி பாருங்க, அப்போ உங்க களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் காட்ஸ் பிரின்சிபிள்ஸ் அப்ளை பண்றீங்களோ, அது தசம பாகம் காணிக்க என்று மாத்திரமல்ல சொல்ல பண்ண, ஆவிக்கிற வாழ்க்கை ஜாலியா இருக்கும், அது ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்கு, அது இன்பமா இருக்கும். நல்லா பேட் பண்ண தெரிஞ்சவனுக்கு ஒவ்வொரு பாலும் ஜாலியா இருக்கும், யாராவது உருட்டி போட்டாதான் போர் அடிக்கும், நல்லா ஃபாஸ்டா போட்டும், நல்லா ஸ்பின் பண்ணி போடட்டும், ஜாலியா இருக்கும், அடிக்கலாம், அப்பதான் நல்லா இருக்கும். என்னைக்கு தேவனுடைய பிரின்சிபிளை நீ நன்றாக அறிந்தவனுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ண ஆரம்பிக்குது, பைபிள்ல போட்டிருக்க பொன்னினாலும் முத்துக்களினாலும் உன்னை அலங்கரியாம எனக்கு வேணாம், யார் என்ன சொன்ன எனக்கு என்ன, யார் என்ன சொன்ன எனக்கு, நான் பைபிளை ஃபாலோ பண்றேன். நீங்க நெருங்கிய உரையின் ஒருத்தர் சொன்னார், தாலி அடுத்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்னாரு, அவரை நேசித்தேன். ஒரு காலம் வந்தது, தேவனுக்கு அடுத்தபடியாக உன்னைத்தான் நேசிக்கிறேன், உன்னைத்தான் நான் அறிந்திருக்கிறேன் என்று கடிதம் எழுதினார். மாற்றினார் இல்ல கருத்தர், மாற்றினார் ஐயா, மாற்றுவார். நீங்க மாத்திரம் கர்த்தர் பக்கம் நின்று பாருங்க, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இனி விளங்குற தமிழ்ல சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு, கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவதற்கு தில்லு வேணும். ஃப்ரெண்ட்ஸை பற்றி கவலை இல்லை, ரிலேட்டிவ்ஸை பற்றி கவலை இல்லை, மற்றவங்க என்ன சொன்ன, என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, பைபிளில் சொல்லியிருக்கு, நான் போயிட்டே இருப்பேன். மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாமல் என்றால் தவறு. தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுவதிலே அவரகம் விருத்த சேதனம் பண்றான், பிள்ளைக்கு நுனித்தோலை வெட்டுறான், ஏண்டா பைத்தியக்காரன், 100 வயசுல பிள்ளை பிறந்திருக்கு, கல்லை எடுத்து நுனித்தோலை கரு கருன்னு வெற்றியாட அறிவு இல்லையா? 1000 பேர் 1000 சொல்றேன், ஆண்டவர் சொன்னார் வெட்டுனாரு, வெட்டுவான், அவ்வளவுதான். அவன்தான் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று வருகிறான். பிரியமானவர்கள், அப்பொழுது 8வது வசனம் வாசியுங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ். கையிட்டு செய்யற எல்லாம் வாய்க்கு, உன் ஸ்டடிஸை கத்துற ஆசீர்வதிப்பார், உன் பிஸ்னஸை கத்துற ஆசீர்வதிப்பார், உன் ஊழியத்தை கத்துற ஆசீர்வதிப்பார், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். God will make your way prosper. You will make your way prosper. You will make your way prosper. உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். வாசியுங்கள், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நீ நல்ல வயசா நடந்துக்குவ. இன்னும் ஒரு மூலபாஷையில் இருக்கு,
நீ ஜெயத்தை காண்பாய், உனக்கு பெரிய வெற்றி இருக்கும், ப்ராஸ்பெரிட்டி, சக்சஸ், இதெல்லாம் ஏதோ ஒரு சபைக்குள்ள உபதேசம் அல்ல. கர்த்தர் சபைக்கு எல்லா உபதேசமும் தர்றார். இந்த இந்துக்கள் சாமி வச்சிருப்பாங்க, செழிப்புக்கு ஒரு சாமி, அப்புறம் கல்விக்கு ஒரு சாமி, வீரத்துக்கு ஒரு சாமி, காதலுக்கு ஒரு சாமி, திருடுறதுக்கு ஒரு சாமி, அப்படி வர்ஷிப்புக்கு ஒரு சபை, ஆசீர்வாதத்துக்கு ஒரு சபை, சக்சஸுக்கு ஒரு சபை, சத்தியத்துக்கு ஒரு சபை, அப்படிலாம் இல்லை. ஆவிக்குரிய சபையில் எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். நீ கர்த்தருடைய பார்வைக்கு அருமையான அப்படின்னால கனம் பெற்றாய். நீ வர வர விருத்தி அடைய என்ன வாழ்க்கையில் செய்யணும்? இன்னைக்கு நீ வெற்றியை காண வேண்டும் என்றால் டு ஹேவ் குட் சக்சஸ். கர்த்தர் உங்களுக்கு வழிவகைகளை சொல்லி தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்காரான்னு பாருங்க. ரெண்டாவது, கர்த்தருடைய பிளான்ல முன்னேறுங்க, அவருடைய வல்லமையில பலப்படுங்க, அவருடைய வல்லமையில பலப்படுங்க, யோர்தானை தாண்டுங்க, அவருடைய தாற்பரியங்களை ஆழமா அறிந்து கொள்ளுங்க, வாயினால் அதை அறிக்கை பண்ணுங்க. கொஞ்சமே பயப்படாம கலங்காம உங்க வாழ்க்கையில அவருடைய பிரின்சிபிள்ஸ் அப்ளை பண்ணுங்க. நீங்க புத்திமானாய் நடந்து கொள்வீங்க, உங்க வழியை வாய்க்க பண்ணுவீங்க, நீங்க வெற்றியை காண்பீர்கள். உங்களுக்காக நான் செபிக்கிறேன், இருக்கிறது எளிமையில் உங்களுக்காக நான் செபிக்கிறேன்.